தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடு மேற்பாராக. வெள்ளிக்கிழமை மாலை திருப்பலியில் பங்கேற்க நம் பாவங்களுக்காக மனம் வருந்துவோம். எங்களை தந்தையுடனும் எல்லா மக்களுடனும் ஒப்புரவாக்க வந்த ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எங்களுக்காக பரிந்து பேச தந்தையின் வலப்பக்கம் வைத்திருக்கும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எம்மை தந்தையுடன் ஒன்று சேர்க்க வந்த ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் உள்ள இறைவன் அமைதி இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. எங்கள் அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, எமது அன்பும் விசுவாசமும் என்றும் குன்றிடாமல் அசைவுறாமல் இருக்க தேவையான அருளை எங்கள் மீது பொழிந்தருளும். உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் இறைவனாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவரும் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். கிறிஸ்துவுக்கு பின் 2023 மே மாதம் 26 பெரென்ஷர், சென்ட் பிலிப், நேரி என்னும் புனிதர்கள் நினைவு கூறப்படுகின்றார்கள். இன்றைய தீம் டோட்டல் லவ் டு ஜீசஸ். திருப்பலை தொலைக்காட்சி இணையத்திலும் கண்டு ஒப்புடுகின்ற குடும்பங்கள், வயதானவர்கள், நோயாளிகள், குழந்தைகள், இராணுவ வீரர்கள் அனைவருக்காகவும் இறஞ்சுவோம். முதல் வாசகம் விண்மலர் ஃப்ரம் சேலம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். குற்றம் சுமத்தியவர்கள் எழுந்து பேசிய போது நான் நினைத்திருந்த கொடிய குற்றம் எதுவும் அவர் மீது சுமத்தவில்லை. அவர்கள் அவருக்கு எதிராக சொன்னதெல்லாம் நாங்கள் சமயத்தில் உள்ள சில கருத்து வேறுபாடுகளாகத்தான் இருந்தன. இறந்து போன இயேசு என்னும் ஒருவரை பற்றியும் அவர்கள் பேசினார்கள். இந்த இயேசு உயிரோடு இருப்பதாக பவுல் சாதித்தார். இக்கருத்து சிக்கல்களை பற்றி கேட்டதும் நான் குழம்பி போய், நீர் எருசலேமுக்கு வருகிறீரா? அங்கு இவை பற்றி விசாரிக்கப்பட விரும்புகிறீரா என கேட்டேன். பவுல் பேரரசரே, விசாரித்து தீர்ப்பு அளிக்குமாறு தம்மை காவலில் வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ஆதலால் இவரை சீசரிடம் அனுப்பும் வரை காவலில் வைக்குமாறு ஆணை பிறப்பித்தேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. என் முழு உள்ளமே அவரது திருப்பெயரை ஏத்திடு. அவர் தமக்கு அஞ்சுவோருக்கு காட்டும் பேரன்பு மண்ணின் என்று விண்ணளவு போன்று உயர்ந்தது. ஆண்டவர் தமது அரியணையை விண்ணகத்தில் நிலை நிறுத்தியுள்ளார். அவரது அரசு அனைத்தின் மீதும் பரவியுள்ளது. அவர் தம் சொற்கேட்டு நடக்கும் வலிமை மிக்கோரே, ஆண்டவரின் தூதர்களே, அவரை போற்றுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. தூயாவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார். நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். தம் சீடர்களுக்கு தோன்றி இயேசு சீமோன் பேதுருவிடம், யோவானின் மகன் சீமோனே, நீர் இவர்களை விட மிகுதியாக என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்டார். அவர் இயேசுவிடம், ஆம் ஆண்டவரே, எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என உமக்கு தெரியுமே என்றார். இயேசு அவரிடம், என் ஆட்டுக்குட்டிகளை பேணி வளர் என்றார். இரண்டாம் முறையாக இயேசு அவரிடம், யோவானின் மகன் சீமோனே, நீ என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்டார். அவர் இயேசுவிடம், ஆம் ஆண்டவரே, எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என உமக்கு தெரியுமே என்றார். இயேசு அவரிடம், என் ஆடுகளை மேய் என்றார். மூன்றாம் முறையாக இயேசு அவரிடம், யோவானின் மகன் சீமோனே, எனக்கு என்னிடம் உனக்கு என்னிடம் அன்பு உண்டா என்று கேட்டார். உனக்கு என்னிடம் அன்பு உண்டா என்று இயேசு மூன்றாம் முறை கேட்டதால் பேதுரு துயருற்று அவரிடம், ஆண்டவரே, உமக்கு எல்லாம் தெரியுமே, எனக்கு உன் மீது அன்பு உண்டு என்பது நீர் அறியாத ஒன்றா என்றார். இயேசுவரிடம், என் ஆடுகளை பேணி வளர். நீ இளைஞனாக இருந்தபோது நீயே இடையை கட்டிக்கொண்டு உனக்கு விருப்பமான இடத்தில் நடமாடி வந்தாய். உனக்கு முதிர்ந்த வயதாகும்போது நீ கைகளை விரித்து கொடுப்பாய். வேறொருவர் உன்னை கட்டி உனக்கு விருப்பமில்லாத இடத்திற்கு கூட்டிச் செல்வார் என
உறுதியாக உனக்கு சொல்கிறேன் என்றார். பேதுரு எவ்வாறு இறந்து கடவுளை மாற்றிப்படுத்தப் போகிறார் என்பதை குறிப்பிட்டு அவர் இவ்வாறு சொன்னார். இதை சொன்ன பின் பேதுருவிடம், என்னை பின்தொடர் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமாக்கு புகழ். Do you love me more than these others do? நீ இவர்களை விட மிகுதியாக என் மீது அன்பு செலுத்துகிறாயா? யோவான் 21:15. இயேசுவின் அன்பார்ந்தவர்களே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, யோவான் 10:10 I have come so that they may have life and have it to the full. வாழ்வை பெரும் பொருட்டு அதுவும் நிறைவாக பெரும் பொருட்டு வந்துள்ளேன். ஆண்டவர் இயேசு கொடுக்கின்ற வாழ்வு என்பது நாம் கணித்து பார்க்க முடியாது. வாழ்வை நிறைவாக பெரும் பொருட்டு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்தார். அவர்தான் அந்த நிறைவை கொடுப்பவர். ஆகவே இந்த நிறைவு என்பது இயேசுவினுடைய தயை, அவர் இரக்கம் வைத்து கொடுப்பதினால்தான். இயேசுக்கு முதலிடம் முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும். Jesus asked for the agape commitment. Agape, a total selfless giving. முழுமையாக கொடுத்தல். எதையும் நமக்காக வைத்து கொண்டு அல்ல. இயேசு கேட்பது தியாகம், முற்றிலும் தன்னலமற்ற கொடுத்தல். நான் வாழ்ந்தால் அது கிறிஸ்துவுக்காகவே, நான் இறந்தால் அது எனக்கு ஆதாயமே. There is no greater love than to lay down one's life for one's friends. யோவான் 15:13. தன் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை. சொன்னார், செய்தார். சிலுவையிலே அவர் இறந்தார். பொன்னை மாதரை பூமியை நாடினேன், என்னை நாடிய என்னுயிர் நாதனே, உன்னை நாடுவன் உன் அருள் தூவெளி தன்னை நாடுவன் தன்னன் தனியனே. தாய்மானவருடைய அருமையான வார்த்தைகள். ஆகவே இவைகளை எல்லாம் விட்டு இயேசுவை பின்தொடரக்கூடிய வகையில் நாம் அனைத்தையும் துரத்தல் வேண்டும். விரும்பி போனால் விலகி போகும், விலகி போனால் விரும்பி வரும். இதுவும் ஒரு தத்துவம். இவைகளெல்லாம் தேவையில்லை என்று விலகி போங்கள், உன்னை நாடி தேடி அவைகள் வரும். ஆகவே ஆண்டவரிடம் ஜெபிப்போம். லார்ட் ஜீசஸ், இன்ஃப்ளேம் மை ஹார்ட் வித் யுவர் லவ் அண்ட் ரிமூவ் எவ்ரி திங் தட் இஸ் அன்லவிங், அன்கைண்ட், ungrateful, unholy, and not in accord with your will. அன்றோ இயேசுவே, என் இதயத்தை உம் அன்பு தீயினால் பற்றெரிய செய்திருளும். எம் உள்ளத்தில் இருக்கும் பகைமை, இரக்கமற்ற தனம், நன்றி கெட்டத்தனம், கெட்ட நடத்தை மற்றும் உம் அன்புக்கு எதிரான யாவற்றையும் அகற்றி எம்மை தூய்மையாக்கும். ஏற்று வர மறளும் இறைவா, காக்கும் கரங்களினால் ஆமென், ஆமென். நற்கருணை மாலை. இது இயேசுவின் உடல், இது இயேசுவின் ரத்தம். இது இயேசுவின் உடல் என்பதால் என் பார்வையில் பழுதில்லை. இவை இயேசுவின் உடலும் நாவும் என்பதால் என் பேச்சில் பொய்யில்லை. இவை இயேசுவின் கண்கள் என்பதால் நான் கொடுப்பதில் மகிழ்வடைகின்றேன். இவை இயேசுவின் கால்கள் என்பதால் நன்மை செய்ய நடக்கின்றேன். இது இயேசுவின் சிந்தனை என்பதால் என் திட்டங்களில் தெளிவுள்ளது. இது இயேசுவின் உள்மனம் என்பதால் எனது முடிவுகள் சரியானவை. இது இயேசுவின் நறுமணம் என்பதால் என் குறைகள் எல்லாம் குணமடைகின்றன. இது இயேசுவின் இயல் என்பதால் நான் ஆவியானவரால் இயக்கப்படுகின்றேன். ஆமென். மே மாதம் 26 என்று பிலிப் நேரி என்னும் புனிதர் நினைவு கூறப்படுகின்றார். இவர் சொன்ன ஒரு கருத்தும் செயல்பாடும் அவரை பற்றி குறிப்பிடுவதில் சிறந்தது. ஒருத்தர் வந்து அவர்கிட்ட சொல்கிறார், ஐயா, நான் ஒருத்தருடைய பெயரை அவதூறாக இல்லாதது பொல்லாதெல்லாம் சொல்லி அவருடைய பெயரை கெடுத்து விட்டேன். இப்போ எனக்கு மனசாட்சி உறுத்துது, அதை சரி செய்யணும்னு பார்க்குறேன் அப்படின்னு. அவர் உடனே என்ன செய்தார்,
ஒரு கோழியை பிடிச்சி கொடுத்து இந்த கோழியில் இருக்கக்கூடிய இறகு எல்லாத்தையும் இந்த தெரு பூரா சுற்றி அதை பறக்க விட்டுக்கிட்டே வா அப்படின்னு சொன்னார். இறகு எல்லாத்தையும் பறக்க விட்டார். ஐயா, நான் கோழியிலேருந்து இறகெல்லாம் பறக்க விட்டுட்டேன் அப்படின்னு. சரி, நீ அடுத்த ரவுண்டு போய் அந்த இறக்கையெல்லாம் சேகரித்து கொண்டா அப்படின்னார். அது எப்படியா முடியும், எல்லாம் கண்ட இடத்துல பறந்து போயிருக்குமே. அப்படித்தான், நீ சொன்ன வார்த்தைகள் எல்லாம் எங்கெங்கே போச்சோ அதை சரி செய்ய முடியாது. ஆகவே பிறர் மீது அவதூறு சொல்வது என்பது மிகப்பெரிய தவறு, அதை ஈடு செய்ய முடியாது. எனவே ஜாக்கிரதையாயிரு என்று சொன்னாராம். பிலிப் நேரியை பற்றி சொல்லப்படுகின்ற அவருடைய புனிதர்கள் சரித்திரத்தில் நாம் காணலாம். இப்படி ஒவ்வொரு புனிதருக்கும் ஒரு தனித்தன்மை உண்டு. நன்றி, எழுந்திருப்போம், ஆசைப்படுவோம், மன்றாடுவோமாக. எல்லாமல்ல இறைவா, மது மக்களாகிய நாங்கள் விடுத்த இந்த மன்றாட்டுக்களை எல்லாம், இந்த திருப்பலியெல்லாம் நீர் ஏற்று எங்களை ஆசீர்வதித்து நாங்கள் நலமுடனும் வளமுடனும் வாழ எங்கள் ஆண்டவராகியதே கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன், தந்தை மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா மக்கு நன்றி. இயேசு மரி சூச்சை எங்களை ரட்சியம்.